ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா நேத்து வந்து விஐபி தர்ஷன் வந்து வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்றாங்க அப்படின்ற அப்டேட் டிடிடி அபிஷியலா கொடுத்திருந்தாங்க அதை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம் சோ நிறைய பேர் வந்து தமிழையில நீங்க ப்ராப்பரா பாக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து அதுல என்ன சொல்லியிருந்தேன்னா வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கான தர்ஷன் அறிவிப்பு அப்படின்னு தான் கொடுத்திருந்தேன் அது என்ன அப்படின்னா என்ன தரிசனம் அப்படின்றது நீங்க வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்றோன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சோ இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம தமிழில் வைக்கிறது அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்கு ஓகேங்களா சோ அது எல்லா டவுட்டையுமே இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து மூலவர் தரிசனம் இருக்கா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அது இல்லாம இந்த ஸ்ரீவாணி டோனர் டிக்கெட் வந்து இந்த பத்து நாள் ஓபன் பண்றாங்கல்ல ஸோ அந்த டைம்ல மகாலகு தர்ஷன் மட்டும்தான் அலௌட் அப்படின்ற மாதிரி டிடிடி சொல்லியிருக்காங்களே அந்த மகாலகு தர்ஷன்னா என்னது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கொடுத்துருக்குது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நீங்க விஏபி தரிசனம் ஆகட்டும் முந்நூறு ரூபாய் ஆகட்டும் இலவச தரிசனம் ஆகட்டும் எதுல நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனம் போற பிளான் பண்ணியிருக்கீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி ரூபாய் தரிசனத்தோட அப்டேட் வந்து நிறைய பேர் டெலிகிராம்லயுமே மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ற வரைக்குமே அபிஷியலா எந்த அப்டேட்டுமே டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணலை ஆனால் அன் ஒரு சில தகவல்கள் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த டேட்டு டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் சேனல்ல நான் வந்து என்னைக்கு அப்படின்றத சொல்லுவேன் டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு நான் திரும்பவும் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஓப்பன் ஆகும் அப்படின்றத இப்போ ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னும் போது இன்னைக்கு இருபத்தி ஓராந்தேதி ஸோ ரெண்டு நாள் அப்படின்னு வச்சோம்னா நம்ம வந்து இருபத்தி மூணாம் தேதி ஓப்பன் ஆகலாம் இல்லைன்னா இருபத்தி நாலாம் தேதி சோ அந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம் பட் எக்ஸாக்டா வந்து இன்னைக்குதான் இத்தனை மணிக்குதான் அப்படின்றது இன்னும் அபிஷியலா எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அடுத்தது இன்னைக்கு இலவச தரிசன டோக்கன் எல்லாம் காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பதே கால்க்குள்ளேயே எல்லா டோக்கனும் முடிஞ்சுது அஹ் கிரவுடு வந்து ஹெவியா இருக்கு அப்படின்ட்டு இல்ல நிறைய பேருக்கு இப்ப டோக்கன் குடுக்கறதை தெரிஞ்சு அந்த பெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் டோக்கன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது காலையில ஒரு ஏழு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு உங்களுக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கணும் அப்படின்னா மூன்று இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி சைடு இருக்கக்கூடிய பேக் சைட்ல கோவிந்த ராஜசுவாமி சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்திரத்திலையும் காலையில ஒரு மூணு மணி இல்லைன்னா அஞ்சு மணிக்கு கவுண்டர் வந்து ஓபன் பண்ணி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்து பஸ்ல போறேன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் இதுலயும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலிப்பிரிக்கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஆஃப்லைனில் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க காலையில மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள எப்ப வேணாலும் கவுண்டர் ஓப்பன் பண்ணலாம் சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாளும் இருபத்தி அஞ்சாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மீதி நாட்களுக்கு பதினஞ்சாயிரம் டோக்கன் டோக்கன் ஸ்லாட் டைம்னு பாத்தீங்கன்னா அது அவங்க டெய்லி வந்து என்னென்ன டைம் ஸ்லாட் அவங்க செட் பண்ணுறாங்களோ அதை தான் இருக்கும் காலையில கிடைக்கும் மத்தியானம் கிடைக்கும் நைட்டுக்கு நைட்டுக்கு எப்படியுமே ஸ்லாட் இருக்கும் சோ காலையில ஏர்லி மார்னிங் இல்லைன்னா வந்து எட்டு மணி ஒன்பது மணி எல்லாம் கிடைக்குமான் அது டவுட் தான் அண்ணன் என்ன ஸ்லாட் இருக்கோ அது வந்து கொடுப்பாங்க நீங்க எந்த ஸ்லாட் உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும் முப்பது நாளைக்கு ஒருக்கா மட்டும்தான் இந்த தரிசனம் பார்க்க முடியும் ஓகே அடுத்து நம்ம வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பத்தி பாக்கலாம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து காலையில டைம்ல இருக்குமா ரெண்டாம் தேதி இல்லைன்னா ஈவினிங் தான் வந்து இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அத பத்தின தகவலை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் சொர்க்கவாசல் சோ இந்த வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னு சொல்றது சொர்க்கவாசல் தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி காலையில ஒரு மூணு மணி போல ஓபன் பண்ணுவாங்க அதாவது ஒன்னாம் தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலேயே வந்து ஏகாதசி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் திருமலையில ரெண்டாம் தேதி காலையில விடிய காலையில மூணு மணிக்கு அந்த சொர்க்க வாசல் அப்படின்ற அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா திறப்பாங்க ஓகேங்களா அதுதான் விசேஷம் அஹ் தான் ரெண்டாம் தேதி விடிய காலையில உங்களுக்கு இது இருக்கும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து விஏபி தர்ஷன் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காமன் டிவோடிஸ்க்கு உங்களுக்கு தர்ஷனுக்கு வந்து போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த வைகுண்ட துவாரதர்ஷனோட டைமிங் ரெண்டாம் தேதி விடியோ காலையில மூணு மணி போல ஓபன் பண்ணாங்கன்னா ஜனவரி பதினோராம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொர்க்க வாசல் கதவுகள் வந்து திறந்திருக்கும் ஓகேங்களா தரிசனம் வந்து போக முடியும் அஹ் பதினோராம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ இதுதான் டைம் அப்டேட்டாக இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மூலவர் தரிசனம் பார்க்க முடியுங்களா இல்லைன்னா இந்த இந்த வைகுண்ட தரிசனம் சொல்றீங்களே இதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களா மூலவரை பார்க்க விட மாட்டாங்களான்னு சொல்லியும் புதுசாக போகக்கூடிய பக்தர்களுக்கு இந்த டவுட் வருது ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட துவார தரிசனம் போறவங்களுக்கு இந்த டவுட் வராது ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் போயிட்டு வரதுனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திருமலைக்கு போகலான் இருக்கேங்க ஸோ இந்த வைகுண்ட தரிசனம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருப்பீங்க அவங்களுக்கான தகவல் தான் இது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மூலவரை வந்து போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும் எப்பயும் எப்படி போவோமோ ஐநூறு ரூபாய் தரிசனா இல்லைன்னா முந்நூறு ரூபா தரிசனா விஐபி தரிசனா எந்த தரிசன் டிக்கெட் வச்சாவது நம்ம மூலவர தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வங்கார வாக்கில் இருக்கு இல்லையா அதை விட்டு வெளியே வரும்போது ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் போட்டோ போட்ட ஒரு டோர் ஒன்னும் பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இப்போ எல்லாம் பார்த்தோம்னா அந்த டோர் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும் ஓகேங்களா சோ இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அந்த டோர் வந்து திறப்பாங்க சோ அதோட போட்டோன்னு இதுல வைக்க நம்ம பாருங்க அந்த டோர் வழியா தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த வழியா நம்ம உள்ள போயிட்டு ஓகேவா அந்த வைகுண்ட ஏகாதசி இரண்டாம் தேதி இருக்கு இல்லையா காலையில திறந்தாங்கன்னா பதினோராம் தேதி வரைக்கும் அது திறந்திருக்கும் அது நம்ம மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு பங்காறு வாக்கிலிவாள் வெளியில வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டோர் இருக்கும் அந்த டோருக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு பா ஷேப்ல நம்ம பெருமாளை சுத்தி உண்டியல் காசு போடுறோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நம்ம வெளியே வந்துருவோம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காக அவ்வளவு விசேஷம் இந்த தரிசனம் அப்படின்னா மூலவர் பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா அந்த உள் பிரகாரத்தை நம்ம வந்து சுத்தி வரலாம் ஓகேங்களா ஒரு பா ஷேப்ல உள்ள போயிட்டு அப்படியே நம்ம வந்து வெளிய வந்து வருவோம் சோ இததான் வந்து வைகுண்ட துவாரம் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வழியா போகும்போது பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை நம்ம சுத்தி வர்றது ஒரு சொர்க்கத்துக்கேன்னு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது வரும் அதனாலதான் நிறைய பேர் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துல நம்ம தரிசனம் போகணும் அப்படின்றத நினைக்கிறதுக்கானதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் தான் அந்த சுத்தி வர முடியும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த துவார தரிசனம் ஓகேங்களா வைகுண்ட சொர்க்க வாசல் தரிசனம் இதுதான் அப்போ நம்ம மூலவர் தரிசனமும் பார்க்கலாம் அதை முடிச்சுட்டு வந்து இந்த டோர் வழியா உள்ள போயிட்டு பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை சுத்தி நம்ம வெளியில வருவோம் ஓகேங்களா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நீங்க அந்த பத்து நாட்கள் புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மூலவர் தரிசனமும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நேற்று இந்த ஸ்ரீவானி டிக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாலகு தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இதுல ஃப்ரம் ஜெய விஜய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னா மகாலகு தர்ஷன் அப்படின்னா அஹ் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க விஐபி தர்ஷன் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கான டிக்கெட் ஒரு பர்சன் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாள பக்கத்துல பாக்கலாம் நிறைய பேர் குலசேகர படினா என்னன்னு சொல்லி கேக்குறீங்க சோ தர்ஷன் போற எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப பெருமாளை பக்கத்துல பாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குலசேகர படி வரைக்கும் போயிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் பெருமாளை பக்கத்திலேயே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் சோ இது வந்து இந்த விஐபி தர்ஷன்லயே கிடைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்றது மூலமா சோ இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வைகுண்ட துவார தரிசனத்துல யாருக்குமே அவ்ளோ பக்கத்துல போய் தரிசனம் பாக்குறதுக்கு அலோடு வந்து கிடையாது மகாலகு தர்ஷன் அப்படின்றது முன்னூறு ஃப்ரீ தர்ஷன் ஐநூறு ரூபா தர்ஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்னு பாப்போம் பாத்தீங்களா அதாவது துவார பாலகர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க அது வரைக்கும் நம்ம நின்னு வந்து சாமி பார்க்க முடியும் சோ சாதாரணமா இப்ப நீங்க முன்னூறு ரூபா இலவச தர்சனத்துல எல்லாம் எப்படி போயிட்டு நம்ம சாமி பாக்குறோமோ சேம் அதே அளவுக்கு தான் வந்து இந்த பத்தாயிரம் ரூபா விஐபி தர்ஷன் போறவங்களும் அந்த பத்து நாளைக்கே அப்படிதான் பார்க்க முடியும் அததான் மகாலகு தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பத்தாயிரம் ரூபா தரிசனம் ஏன்னா சில பேர் ல போகிறதுக்கு விருப்பப்படுவீங்க சில பேர் வந்து இந்த சாமியை பக்கத்தில் பார்க்கலான்றதுக்கு ஆப்ஷனுக்காக புக் பண்ணுறீங்கன்னா இந்த பத்து நாள் தவிர மீதி நாட்கள்ல இந்த டிக்கெட் யூஸ் பண்ணுறது ஓகே இந்த பத்து நாட்கள் ரூபாய் தரிசனம் ரூபாய் தரிசனம் இலவச தரிசன டோக்கன் இதையெல்லாம் எந்த அளவுக்கு மூலவரை பார்க்கறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் டிக்கெட்டுக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தான் வந்து மகாலகு தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளியர் வந்து ஆகியிருக்கும் ஸோ இந்த டிக்கெட் தான் நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு சாரி ஒன்பது மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு ஓப்பன் ஆகுது இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் அப்டேட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி இன் அப்படின்ற வெப்சைட்ல உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரல நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேல நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிட்டு டொனேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு நம்ம வந்து இந்த டொனேஷன் இருக்குது பாருங்க இதில் ஸ்ரீவானி ட்ரஸ்ட் டொனேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம டொனேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதை லாகின் பண்ணணும் நம்ம அதில் போயிட்டு நம்ம ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு இந்த முந்நூறுவாய்க்கான தர்ஷன் டிக்கெட் யூஸ் பண்ணி அந்த நாட்களில் சாமியை வந்து பார்க்க முடியும் இது வரைக்கும் ரூபாய் தர்ஷன் அப்டேட் வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் உடனே வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி எந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவாக உங்களுக்கு வரும் ஸோ இந்த டைம் நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த வாய்ப்பு நமக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா பெருமாள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் உள்ளே போய் நம்ம வந்து வர்றது அப்படின்றது வந்து பெரிய ஒரு விஷயம் எப்போயுமே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது எந்த வழியில உங்களுக்கு முடியுதோ அந்த வழியில் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ தர்ஷனில் போறீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை பத்தியும் எந்தெந்த கவுண்டர்ஸ் அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே டிடிடி கொடுப்பாங்க எது வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கோங்க டெலிகிராமும் இருக்கு ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் அதுல போஸ்ட் பண்ணுவேன் டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டவுட்டு இல்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்றனா கூட டெலிகிராம்ல வந்து கேக்குறாங்க சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க போக முடியலன்னு போது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு கேக்குறாங்க தேவையான விஷயங்களை மற்றவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு சான்ஸா இருக்கும் இன்னைக்கு தர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் எப்படி போகுது அப்படின்னா இருபதாம் தேதிக்கு இன்னும் வந்து டிடிடி வந்து அப்டேட் பண்ணலை சோ நார்மலா தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ஹெவியா வந்து க்ரௌட் அப்படின்றது இல்லை அஹ் முந்நூறுவா தர்ஷன் வந்து ஒரு ஒன்றையில இருந்து மூணு மணி நேரம் எப்பயுமே ஆவரேஜாக இருக்கும் அதே மாதிரி டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய தர்ஷன் வந்து ஒரு இருந்து நாலு மணி நேரம் சில நேரம் கூட்டம் அதிகமா இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் டோக்கன் ஃப்ரீ தர்ஷன் இல்லாமல் டோக்கன் இல்லாமல் போகக்கூடிய ஃப்ரீ தர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரம் ஆகும் நைட் டைம்ல ஜாயின் பண்றீங்கன்னா விடிய காலையில ஒரு நாலு மணிக்கு எல்லாம் உங்களை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க காலையில ஏர்லி மார்னிங் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் சோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அது ரிலேட்டடா டவுட்ஸ் உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறத விட நம்ம சேனல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து உங்க டவுட்ஸ்க்கு எல்லாமே கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி தான் இருக்காங்க ஸோ ஒரு சில கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ தப்பாக நினைக்காதீங்க நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் வீடியோஸ்லேயே அதே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர் பண்ணி ஷேர் பண்ணிடுவேன் ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ